வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேடியாளர். மாயிக்காவே தொடர்ந்து வழிநடத்தும் ஆற்றல் கொண்டவர். மாயிக்கா தலைமைத்துவத்தை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழிநடத்த வேண்டும். டத்தோ ஸ்ரீ சரவணன் வலியுறுத்து. தேசம் செய்திகள் குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். மாயிக்காவே தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மட்டுமே முறையாக வழிநடத்த முடியும் என்பதால் அவர் தொடர்ந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M.Saravanan வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாயிக்காவை எப்படி வழி நடத்த வேண்டும், என்ன செய்தால் கட்சி வலுப்பெறும் என்பதை நன்கு அறிந்தவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். மாயிக்கா தலைமைத்துவத்தை வழிநடத்த சரியான தலைவர் அவரே என்பதால் அவரே மாயிக்காவை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று மாயிக்கா தலைமையகத்தில் நடைபெற்ற தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் உரையாற்றுகையில் தத்தோ ஸ்ரீ சரவணன் அவ்வாறு தெரிவித்தார். இந்த வருஷம் என்ன செய்தியாக பச்சை சாப்பிடாது ஓட்டு வந்து பிள்ளைங்க என்ன சொன்னேன், இது நமக்கு வந்தது இல்லை. யாரு கட்சிங்க? அது மந்திரி வந்தது. நான் மந்திரி வீட்டில் வராது. ஆனா டாக்ஸி, இன்றைக்கு வந்த கூட்டம் உண்மையிலே உங்களுக்காக வந்த உண்மையான சொன்ன. மாட்டேன் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பலமுறை என்னிடம் கூறிய போது நான் தான் போட்டியிடுங்கள் என்று சொன்னேன். நமக்கு தோல்வி வரும்போதுதான் நண்பர்கள் யார் என்பது தெளிவாக தெரியும். அந்த வகையில் இப்போது நடக்கும் பிறந்தநாளில் கலந்து கொண்டவர்கள் தான் மாயிக்காவின் உண்மையான தொண்டர்கள் என்று பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் டத்தோ சரவணன் அவ்வாறு சொன்னார். இந்த தேர்தலையும் சில விஷயங்கள் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இன்றைக்கு பக்கத்தில் நிலம் வந்துச்சுன்னா அது வேற யார் தலைவரான சாத்தியமாயிருக்கே ஆயிருக்க. இன்னைக்கு சிவசிப்பூர் மண்டலம், இப்படி எல்லா நிலைகளிலும் ஒரு தலைமைத்துவம் தேவை. நீங்க தொடர்ந்து இந்த தலைமைத்துவம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இந்த கட்சி உண்மையை நமக்கு புரியணும் அப்படின்னா, யார் உண்மையான நண்பன் நமக்கு தெரியணும்னா நல்லா இருக்கும், தெரியக்கூடாது. நம்ம கீழே விழுந்து கிடக்கும் பொழுது எவன் நம்மளை தேடி வரணும், அவன் தான் உண்மையான நண்பராக. கஷ்டம் வரணும், கஷ்டம் வரணும், கஷ்டம் வந்தாதான் தெரியும் யார் நமக்கு உண்மையான. கேட்டிலும் உண்டு ஒரு நன்மை. திருக்குறள் சொல்ற கஷ்டம் வரும், அவனுக்கு கஷ்டத்தினால ஒரு நல்ல விஷயம் தெரியும். என்ன விஷயம் வருவது கேட்டா அப்பத்தாண்டா தெரியும் உனக்கு உண்மையான கூட்டாளினே. கேட்டிலும் உண்டு ஒரு நன்மை, கிளைஞரை நீட்டி அளக்கும் போல் அதான் அளக்க ஒரு நன்மை. யார் உண்மையான நண்பன்? நமக்கு பதவி இல்லாவிட்டாலும் பாதகம் இல்லை. நாம் உறுப்பினர்கள் நலனில் அக்கறை காட்டுவோம். மாயிக்கா உறுப்பினர்களின் நலனுக்காக பாடுபடுவோம். அவர்களின் நலனில் மாயிக்கா தலைமைத்துவம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தத்தோ ஸ்ரீ M.Saravanan குறிப்பிட்டார். இந்த கட்டடத்தை கட்டி கட்சியை சுயகாலி நிக்க வைக்கிறவர்கள் நோக்கமாக இருந்தது. இது இல்லாமல் இருக்க முடியும், இது இல்லாத கட்சியை வழிநடத்த முடியும், இது இல்லாமலே கட்சியை மரியாதைக்குரிய கட்சியாக தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும் என்பதை சொல்லி தான் ஸ்ரீ உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாங்கள் எல்லாம் ஒப்பினார் அறிவாக தெரிவிக்கிறோம்.
நம்ம தான் தாய் கட்சி தாய் கட்சி சொல்றோம், பல பேர் அதை வந்து ஏத்துக்காம தாய்க்கு மட்டும் பாசம் பிள்ளைகளுக்கும் பாசம் இருக்கணும். அதுல கொஞ்ச நாளைக்கு கடைசி எதை செய்தாலும் பதவி கொடுத்தாலும் உதவி கொடுத்தாலும் பார்த்து கொடுக்கணும். அதுல கொஞ்ச நாளைக்கு கடைசி கொஞ்ச நாளைக்கு இந்த கட்சி நம்ம எதை செய்தாலும் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் உறுப்பினருக்கும் மட்டுமே தற்காலிகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு இவர்களுடைய இந்த நிகழ்வில் டத்து ஸ்ரீ சரவணன் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். பிறகு தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேக் வெட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்ச நாளைக்கு கட்சி உறுப்பினர்கள் கட்சி மட்டும் நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு மனசை கண்டாக்கீங்க, அதாவது சில பத்தியம் வந்து Feeling the night.